ஹாய் விவேஸ், வெல்கம் டு சக்திமணி சமையல். இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி பண்ண போகிறோம். அந்த சிக்கன் சிந்தாமணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வாங்க வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய், இன்றைக்கி நம்ம சிக்கன் சிந்தாமணி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த நாலு பொருள் தாங்க மெயின். எக்ஸ்ட்ரா வந்து உப்பு மஞ்சள் பொடி போட போகிறோம். மொத்தம் இந்த ஆறு பொருள் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா ஒரு 15 வரமிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கீற்று, மஞ்சள் பொடி உப்பு தேவைக்கேற்ப. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் சிந்தாமணி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானல் வச்சுருக்கேன். இப்போ வானலில் ஆயில் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் போட்டுக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். ஆயில் சூடேறிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொறிச்சு வரட்டங்க. கடுகு பொறிஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னூறுல வரட்டும் பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுலேயே எல்லாம் ஒன்றா வதங்கி வரட்டும் பார்க்கலாம். இதுக்கு நம்ம மஞ்சள் பொடி எதுவும் போட போகிறதில்லை. இதை வச்சு பண்ண போகிறோம். காரத்துக்கு காஞ்ச மிளகா தாங்க. காஞ்ச மிளகா நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்கலாம். உப்பு நான் சிக்கனுக்கு சேர்த்து போட்டுக்கிறேங்க. உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். இதெல்லாம் வெங்காயம் சிவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதுக்கு பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு சிக்கன் சேர்ந்தா அப்படின்னு சொல்லலாம். பள்ளிப்பாளைய சிக்கன் சொல்லலாம். அது நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதக்கி வரட்டும் பார்க்கலாம். ரெட்டை மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ பொருள் போட்டிருக்க பொருள் அவ்வளோதான். இப்போ இதிலே நல்லா வணிக வரட்டும். மிளகாய் இருக்கிற காரம் வந்து சிக்கனில் இறங்குற அளவு நல்லா வதக்கி கொடுங்க. ஆனால் இதெல்லாம் வந்து மண்ணடுப்பு விறகடுப்பில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா வதங்கி வந்தாங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினப்புறம் நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தேவையான தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் நல்லா வெந்து வரட்டுங்க பார்க்கலாம். நல்லா இந்த மிளகால் இருக்க காரமாக இறங்கி செவந்து வர அளவுக்கு பார்க்கலாம். ஒரு மூடு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம். காஞ்ச மிளகா இருக்க காரமாக இறங்கி வந்து பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வர பார்க்கலாம். இன்னும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படியே மிளகாய் வந்து குழஞ்சி வரும் அப்படியே அதுலேயே பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க. சிக்கன் செந்தாமணி ரெடிங்க. இப்போ நான் கொஞ்சம் கிரேவி எடுத்துருக்கேன் ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்றதுக்காக. உங்களுக்கு வந்து கிரேவி இல்லாமல் நல்லா சுக்கா மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் செந்தாமணி ரெடி. வாங்க இது எப்படி பரிமாறலான்னு பார்க்கலாம். சுவையான சிக்கன் செந்தாமணி ரெடிங்க. இந்தமாதிரி டைப்பில் செஞ்சு பாருங்கள், நல்லா அட்டகாசமாக டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அது இது தயிர் சாதத்துக்கு மோ சாதத்துக்குலாம் நான் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரசம் சாதம், பருப்பு கிள்ளி, மிளகாய் கிள்ளி சாம்பார், பருப்பு சாம்பார், அதுக்கெலாம் அட்டகாசமாக நல்லாவே இருக்கும். பருப்பு கடையிலுக்குலாம் அட்டகாசமாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெறும் ஒயிட் ரைஸில் கூட நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாவே அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு நாலே பொருள் தாங்க தேவை: வெங்காயம், காஞ்ச மிளகாய், மஞ்சப்பொடி, உப்பு. மெயின் இதுதான். எண்ணெய், கடுகு, தாளிப்புக்கு சிக்கன் போட்டு அப்படியே செய்ய வேண்டியதாங்க. டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சக்திமணி சமையல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.